வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒன் பீஸ் மங்காவோட சாப்டர் 1093 முழு ஃபைலர்ஸுமே வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து சாப்டரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூஃபி வர்சஸ் கிசாரு. சாப்டர் வந்து இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லூஃபி வந்து கிசாரு வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு இருக்கான். ஆனால் கிசாரு வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ரொம்ப காமாவே இருக்கான். இதுக்கு இப்போ சீன் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. இங்கே வந்து வெகாபாங்க் வந்து நம்ம ஃபேபிரியோ ஃபேஸுக்கு போகலாம், சாஞ்சியோடையும் அட்லஸோடையும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பாணியை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் வந்து பசிபிஸ்டோட ஆர்டர்ஸ்லாம் வந்து மாத்திரம் இந்த அத்தாரிட்டி சிப் மூலமாக வெகாபாங்க் வந்து அவரோட ஓன் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ண போகிறாரு. இந்த தடவை அது பேர் வந்து வெகா டேங்க்னு நம்மளுக்கு தெரிய வருது. வெகாபாங்க் வந்து பாணி வந்து ஏதோ ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தான் கூப்பிடுறாரு. இது படி பாத்தீங்கன்னா வந்து பானியோட உண்மையான வயசு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வயசோட வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நாமே உசப்பு எடிசன் இவங்க மூணு பேருமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்காங்க. இவங்க வந்து வெகாபாங்க் கூட போகல. ஜிம்பே வந்து வெகாபாங்கோட எல்லா பொருளையும் வந்து ஐலாண்டுக்கு பின்னாடி வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். லிலித் வந்து இப்ப பிராங்கியோட ஷோகனை வந்து 1000 சனியை தூக்கிறதுக்கு யூஸ் பண்ணி ஜிம்பே எங்க போறானோ அங்கேயே அவ போயிட்டு இருக்கிறா. அப்படியே பிராங்கியுமே வந்து இப்ப ஃபேப்ரியோ ஃபேஸுக்கு போயிட்டு இருக்கிறான். இப்ப சீன் வந்து ஃபேப்ரியோ ஃபேஸுக்கு போகுது. இங்க வந்து பானி வந்து அங்க இருக்கிற மெரைன்ஸோட எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். பானி வந்து எகேண்ட் ஐரானோட பேரியர்ல வந்து முட்டை போது சென்டாமார் வந்து அவளை காப்பாத்திட்டான்னு நமக்கு தெரிய வருது. ஆனா அந்த சென்டாமார் வந்து அவளை காப்பாத்துறதுக்கு அப்புறம் மயங்கி விழுந்துடுறான். இப்ப வந்து சீன் வந்து டேரக்டா ஜோரோ ராவ்லுச்சியோட சண்டைக்கு போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோரோட கத்தில வந்து நெருப்பு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ராவ்லுச்சி வந்து அவனோட அவைக்கேண்ட் ஃபார்ம்ல இருக்கான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சாப்டர் வந்து காக்குவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஜோரோ வந்து இப்ப ராப்லுச்சி கிட்ட சொல்றான், நீ இப்ப கரண்டா இருக்கிற லெவல வச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து உன்னால வந்து எங்க கேப்டனோட சண்டையே போட முடியாது, உன்கிட்ட தகுதியே இல்லை எங்க கேப்டனோட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜோரோ வந்து சொல்றான். ஜோரோ சொன்னதுக்கு வந்து இப்ப ராப்லுச்சி சொல்றான், பரவாயில்ல ஒரு யாங்கோக்ரோட வைஸ் கேப்டனை சாவடிக்கிறதும் கெத்துதான் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ராப்லுச்சி சொல்றான். இப்ப சீன் வந்து மறுபடியும் லூஃபி கிசாரு ஃபைட்டுக்கு வருது. லூஃபி வந்து இப்ப கிசாரு வந்து கடல்ல தூக்கி போடுறான். இப்ப வந்து கிசாரு வந்து விழுந்துட்டு இருக்க போது சொல்றான், ஓஹோ நான் கடல்ல உள்ள போறேனே அப்படின்னு சொல்லி சொல்றான். கிசாரு வந்து இப்ப தண்ணியில விழாம ஆனா அந்த நேரம் பறந்து வந்துடுறான். இப்ப வந்து அவன் நருட்டோட ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரி வந்து அவனோட பவர் வச்சு லைட் க்ளோன்ஸ் உருவாக்குறான். கிசாரோட க்ளோன்ஸ் வந்து இப்ப லூஃபி வந்து லைட்டா டேமேஜ் பண்றாங்க அவங்களோட லைட் ஸ்வாட்ச் வச்சுக்கிட்டு. லூஃபி வந்து இப்ப கம்மு கம்முனா டான் ஸ்டாம்ப்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். இந்த அட்டாக்னால வந்து எல்லா கிசாரோட க்ளோன்ஸுமே வந்து டிஸ்ட்ராய் ஆயிருது. ஆனா பார்த்தா உண்மையான கிசாரு வந்து அங்க இல்லவே இல்ல. உண்மையான கிசாரு வந்து இப்ப கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டான் வெகாபங்க சாவடிக்கிறதுக்கு. ஆனா வந்து அங்க போயிருக்கு போது பார்த்தா வெகாபங்க ஏற்கனவே கிளம்பிட்டாரு அங்கேருந்து. இப்ப கிசாரு வந்து டக்குன்னு வெகா டேங்க் நோக்கி பறந்து போறான். இப்ப வந்து வெகா டேங்க் வந்து அவனோட லைட்டை வச்சு அட்டாக் பண்றான். இப்போ ஆனா வந்து இப்ப லூஃபி வந்து டக்குன்னு கிசாரு ஃபாலோ பண்ணி நேரம் வெகா டேங்க ப்ரொடெக்ட் பண்ண போறான். இப்ப வந்து கிசாரோட அட்டாக்ஸ் வந்து லூஃபி வந்து ஃபுல்லா அவனாலே வாங்கிக்கிறான். ஆனா வந்து அவனோட அட்டாக்ஸ் வந்து அப்படியே வந்து ஈஸியா வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறான் வேற வேற டைரக்ஷன்ஸ்ல. லூஃபி வந்து இப்ப வெகா டேங்க ப்ரொடெக்ட் பண்ணாலும் வந்து வெகா டேங்க் வந்து இப்ப சேஃபா ஃபேப்ரியோ ஃபேஸுக்கு வந்துருச்சு. இப்ப அட்லஸ் வந்து கிசாரு பாசிபிஸ்டா கொடுத்த ஆர்டர் வந்து மாத்தி எழுதிடுறான். சாப்டரோட லாஸ்ட் பேனல் வந்து இப்ப சாட்டனை காட்டுறாங்க. சாட்டன் வந்து ரொம்ப வெறியில இருக்கான். அன்பார்ச்சுனேட்டா வந்து இப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து பிரேக்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஒன் பீஸோட புது ஸ்பாய்லர்ஸ் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.